ஹலோ மகளே, எல்லாத்தையும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனியோட ஹெட்லைன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது போக இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னோட ஹெட்லைன்ஸ் சொல்லி பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாமா? தளபதி 17 ஹாட் அப்டேட், லால் சலாமின் ஷூட்டிங் அப்டேட், மீண்டும் படப்பிடிப்புக்கு சென்றார் ஷங்கர், நம்ம தளபதி வந்து பாலிடிக்ஸ் குள்ள போறாருன்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ரொம்ப பயங்கரமா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆக்டிங் விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கான விஷயமாவே வந்து இது இருக்குது. அது போக தளபதி நடிக்க வரமாட்டாரான்ற மாதிரியான ஒரு ஏக்கமும் வந்து எல்லா பேருக்கும் இவ்வளவு நாள் இருந்துச்சு. பட் இப்போ வர விஷயம்லாம் வந்து தளபதி ஃபேன்ஸை வந்து வேற லெவல்ல என்ஜாய் பண்ண வச்சிருக்குது. அதாவது என்னன்னா, தளபதி 70 வந்து நம்ம சங்கர் சார் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இது கேட்டோன்னா விஜய் ஃபேன்ஸ் ரைட்டு, என் தளபதி பாலிடிக்ஸ்குள்ள போல ஆக்டிங்ல தான் இருக்காருன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு தளபதி ஃபேன்ஸ் வந்து வேற லெவல்ல வைப் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. பட் இவ்வளவு நேரம் நல்லா தானே பச்சுக்கிட்டு இவ்வளவு சீக்கிரமா எந்த அப்டேட்டும் வராது. இன்னும் 68 இருக்கு, 69 இருக்கு, அதுக்கப்புறம் தான் 70. விஜய் வந்து ரியோ முடிஞ்சிச்சு, 68 ஜாயின் பண்ணிடுவாரு. ரியோ படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல வந்து 68 ஜாயின் பண்ணிடுவாரு. அதுக்குள்ள 69 வந்து கோபிச்சந்த் தான் பண்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 70 சங்கர், இந்த மாதிரியான ஒரு டைம் டேபிள்ல வந்து நம்ம தளபதி வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து சூப்பரா போய்கிட்டு இருக்கு. தளபதி வந்து பாலிடிக்ஸ்குள்ள போறேன்னு சொன்னோடனே நிறைய விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு ஏக்கமாவே இருந்துச்சு, தளபதி ஸ்கிரீன்ஸ்ல பார்க்க முடியாதான்ற மாதிரியான ஒரு விஷயம். பட் அந்த விஷயமும் உண்மை கிடையாது, இந்த விஷயமும் உண்மை கிடையாது. பேக் டு பேக் 2-3 விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. பட் எது உண்மைன்னு சொல்லி தளபதியை இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவரே கன்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் பண்ணணும், ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் சுத்திக்கிட்டு இருக்கு. டெஃபினட்டா பண்ணுவார்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லால் சலாம், இந்த படத்துக்கான ஹைப் வேற லெவல்ல கிரியேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம தலைவர் ரஜினி எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ண போறாரு. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வந்து லால் சலாம் படத்துல வந்து அவர் வரப்போறாரு. இந்த விஷயம் உங்க எல்லா பேருக்கும் தெரியும். அதுக்கான ஷூட்டிங் தான் வந்து இப்ப பாண்டிச்சேரியில போயிட்டு இருக்கு. ரொம்ப பிஸியான ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப வந்து என்ன ஆயிருக்குன்னா, நம்ம தலைவரோட போர்ஷன்ஸ் வந்து ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. ஸோ தலைவர் வந்து பேக்கப் பண்ணி கிளம்பிட்டு இப்போ ஞானவேல் ராஜாவோட படத்துக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறாரு. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் கேமியோ வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அது போக லால் சலாம் ஷூட்டிங்கே வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துல வந்து முடிஞ்சிரும்னு சொல்லி எல்லா பேரும் வந்து எதிர்பார்க்கறாங்க. பட் கிட்டத்தட்ட அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்பீடா வந்து இந்த படத்தை முடிக்க போறாங்க. இன்கேஸ் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பீடா முடிஞ்சிச்சுன்னா டிசம்பருக்குள்ள இந்த படத்தை வந்து நம்ம தியேட்டர்ஸ்ல பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ இந்த வருஷமே தலைவருக்கு பேக் டு பேக் 2 படங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் எதுவா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியன் 2 ஷூட்டிங் முடிச்சுட்டு கையோட இப்ப கேம் சேஞ்சர் படத்தோட ஷூட்டிங்ல வந்து நம்ம சங்கர் ஜாயின் பண்ணிட்டாரு. கேம் சேஞ்சர்ல வந்து இப்ப ஆக்ஷன் சீக்வன்ஸா ஷூட் பண்ண போறாங்க. நம்ம சங்கர் படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸுக்குமே வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஷூட் போகும். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து சங்கர் படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து எப்பவும் பயங்கரமா இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் வந்து இந்த படத்திலயும் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி நம்ம வேற லெவல்ல எதிர்பார்க்கலாம். இந்த விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமா போயிட்டு இருந்தோம்னா சங்கர் வந்து 24/7 வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. அது போக இந்தியன் 2 எடிட் பார்க்கணும், ஷூட் எப்போ பார்க்கணும், அந்த ஷெட்யூலிங் பார்க்கணும், அது போக கேம் சேஞ்சர் ஷூட் போகணும். இப்போ வந்து ரன்வீர் சிங் கூட ஒரு படம் கம்மிட் ஆயிருக்காரு. இப்போ நம்ம தளபதி கூட ஒரு படம் கம்மிட் ஆயிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் வந்து சங்கர் வந்து சிங்கிள் ஹேண்டடாக ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய டேரக்டர்ஸ் கற்றுக்கணும். ஏன் நிறைய ஆக்டர்ஸே வந்து இந்த மாதிரி எப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணுற ஒரு விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கணும். ஒரு சில ஆக்டர்ஸ் தான் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்க. மற்ற எல்லா பேரும் வர நடிக்கிறேன் அவள் தான் போகிறேன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்காங்க. இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் விஷயம்லாம் எல்லா பேரும் கற்றுக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ குட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.